ஆக்சுவலாக நான் ஹெல்மெட் நான் வாங்கிட்டேன். ஓகே, எனக்கு இந்த ஷாப் பற்றி எல்லாம் தெரியும். ஸோ நீங்கள் ஹெச்ஆருக்கு தெரிஞ்சால் அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. ஸோ ஷாப்பில் என்னென்ன அவைலபிள் இருக்குது? ஸோ என்னோட ஹெச்ஆர் ஃபேமிலி வந்தால் என்னென்ன டிஸ்கவுண்ட் பண்ணுவீங்க? ஓகே, இப்போ வந்து ஃபேமஸான யூடியூபர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸு, ஃபேமிலி, உங்களோட ஃபாலோவர்ஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கோட் மாதிரி கொடுக்குறாங்க. இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் கோட் கொடுங்க, இந்த கோடை கொடுத்து உண்மையான சப்ஸ்கிரைபர்ஸ் உண்மையாக உங்களை வந்து வாட்ச் பண்ணுறாங்க, உங்களை வந்து எல்லா டீட்டெயில்ஸ் தெரியுதுன்னா அந்த கோடை சொல்லி எங்கள்கிட்ட டிஸ்கவுண்ட் வாங்கிக்கிட்டோம். சேலத்துலேயே இருக்கட்டும், இல்லை வெளியூர்லேருந்து எங்கள் ஆன்லைனில் எல்லா ஊர்லேயும் வாங்குறாங்க. ஸோ அங்கேருந்து உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொன்னாங்கன்னா நம்ம வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம். அதுக்கு ஒரு கோட் மாதிரி நீங்கள் அவங்களுக்கு சொல்லுங்கள். ஏன்னா எல்லாருமே வீடியோ பார்த்துட்டு சும்மா வச்சுருக்காரு. ஸோ மெயினாக வந்து ஹெச்ஆரோட நான் ஃபேமிலியில் இருக்கேன், அந்த வீடியோவில் பார்த்து இந்த கோடி தான், அந்த கோடு வீடியோக்குள்ளே நீங்கள் எதுவும் சீக்கிரட்டாக ஒரு கோட் சொல்லுங்கள், அந்த கோடை வச்சு நம்ம பேசிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ரெகுலராக நீங்கள் வீடியோஸ் போடும்போது அந்த கோட் யூஸ் பண்ணி வாங்கிக்கிட்டேன். மோஸ்ட்லி யூடியூபர்ஸு, இல்லை என்னோட யூடியூப் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரிலாம் வந்து கேட்பாங்க கிட்டே. ஸோ நார்மலாகவே டிஸ்கவுண்ட்டுங்கிறது ஆஸ் யூஷுவலாகவே நம்ம கொடுப்போம், ஓரளவுக்கு கொடுப்போம். பட் காமனாக 10% கொடுத்துருவோம். ஸோ அதுக்கு மேலே வந்து நிறைய பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா நிறையா நம்ம டிஸ்கவுண்ட் கொடுப்போம். ஸோ அவங்க டிபெண்ட்ஸ் அப்பான அவங்க பில் வேல்யூ, நமக்கும் நிறைய சேல்ஸ் ஆகுதுன்னா நம்ம பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம், நிறைய பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ, ஹெல்மெட் ஜாக்கெட் வேறு என்ன பண்ணுறீங்க ப்ரோ? இப்போ வந்து ஆக்சுவலாக இது நம்ம இதான் நம்ம ஸ்டோரி. 4 இயர்ஸாக நீங்களே ஃபிட் பண்ணி எல்லாம் கொடுத்துருக்கீங்களா? எல்லாத்துக்குமே நம்மகிட்ட மெக்கானிக் ஆள் இருக்காங்க. ஸோ 4 இயர்ஸாக நம்ம இங்கே தான் இருக்கோம். கடை வந்து சைஸ் வந்து ரொம்ப என்னால் ஸ்டாக் வச்சுக்க முடியாதுனால நம்ம வந்து மேலே குடோன் வச்சுருக்கோம். ஸோ இங்கே இருக்கிற எல்லாமே டிஸ்பிளேக்கு வச்சுருக்கிற மட்டும் தான், இங்கே ஒரு 100 ஹெல்மெட் வச்சிருக்கேன். ஸோ இல்லை இது வந்து பிராண்ட் வைஸில் வச்சிருப்பேன், ரெகுலராக 3 வாரம் டிசைன் வச்சிருப்பேன். பட் குடோனில் பார்த்தீங்கன்னா இன்னொரு 700 ஹெல்மெட் இருக்குது. ஸோ நாங்கள் எல்லா ஹெல்மெட்ஸும் பண்ணுறோம், 800 ரூபாலேருந்து 15,000-20,000 பண்ணுறோம். ஸோ இங்கே இருக்க பொருள் எல்லாமே 1-2 இருக்கிறது எல்லாமே சாம்பிள் தான். ஸோ எல்லாமே ஸ்டாக் வச்சுருக்கோம். நீங்கள் இவ்வளோ தானே இது பண்ண வேணாங்க, போன வாரம் தான் க்ளீன் பண்ணேன் ஃபுல்லாக, உங்களுக்கு அதுவும் தெரியும் எப்படி இருக்கிற வந்து தெரியும் உங்களுக்கு. ஸோ ஃபுல்லாக லோட் பண்ணி வச்சுருந்தோம், நான் க்ளீன் பண்ணி மேலே வந்து குடோன் வந்து ஒரு வாக்கர் வந்து காமிப்பார் அவர் உங்களுக்கு, நான் காமிக்கிறேன். ஸோ என்ன மெயினாக பண்ணுன்னா ரைடிங் கேஸ் ஹெல்மெட்ஸ் தான் வந்து இப்போதைக்கு மெயினாக நம்ம வந்து ஸ்டோர் மாறிடுச்சு. ஆக்சுவலாக முன்னாடி வந்து அக்சரீஸாக இருந்துச்சு, 2016 நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், 6 இயர்ஸ் ஆச்சு ஸ்டோரு. இது ஒன் ஆஃப் த வெல் நோன், ரொம்ப லாங்காக இருக்கிற ஸ்டோர் நம்ம வந்து நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ரீசெண்டாக நிறைய ஓப்பன் பண்ணியிருப்பாங்க, நம்ம வந்து 6 இயர்ஸ்க்கு முன்னாடி ஓப்பன் பண்ணியிருக்கோம், அந்த டைமில் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ ஹைவேல 1 இயர் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், அங்கே ஒரு சீலாங்கப்பட்டி ஹைவேல வச்சுருந்தோம், அப்போ எனக்கு பழக்கம் இல்லை இது. ஸோ இப்போ 3 இயர்ஸ் முடிந்து என்னோடய 10R வந்து நான் அவர்கிட்ட சேல் பண்ணியிருந்தேன், அந்த டைமில் தான் எனக்கு ரொம்ப க்ளோஸு. ஸோ 10R வந்து திருப்பி நம்ம வந்து வாங்கி வெளியில் கொடுத்தாச்சு. இப்போ வேறு ஏதாவது பைக்கை வாங்குறேன்னு சொல்லிட்டுருக்காரு, அந்த பைக்குன்னு தெரியல, அது நீங்கள் கேட்டுக்கேன் வீடியோ பார்த்து. ஓகே, ஸோ இப்போ வந்து இப்போ மேஜராக வந்து ரைடிங் கேஸ்ன்னு ஆயிடுச்சு. ஸோ 10 பிராண்ட் நம்ம வச்சுருக்கோம். இங்கே இருக்கிறதெல்லாம் ஒரு ஜாக்கெட் ஒரு பிராண்ட். ஆக்சுவலாக இங்கே இருக்கிற சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேலே குடோனில் ரீஸ்டாக் ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கோம். எஸ்லேருந்து 2XL 3XL வரைக்கும் இருக்குது ஜாக்கெட்ஸ்லாம். இதில் இருக்குது, இங்கே ஒரு 6 பிராண்ட் இருக்குது, அங்கே ஒரு 6 பிராண்ட் இருக்குது. ஸோ மெயின் பிராண்ட்ஸ் என்னென்னு நான் சொல்லிடுறேன் அப்படியே. ரைனாக்ஸு ஃபஸ்ட்டு வந்து ரைனாக்ஸ் ப்ரிஃபரு, நெக்ஸ்ட்டு பிபிஜி, ஸ்கேலா, ஸ்கிமிட்டர், மோட்டோ டார்க், மோட்டோவேர், இது எல்லாமே பண்ணுறோம். ஸோ என்னென்ன பிரான்ச் இருக்குன்னு தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். டிஎஸ்ஜி ஒன்று மெயினு. டிஎஸ்ஜியில் பார்த்தீங்கன்னா அந்த டாப் லெவல் போனீங்கன்னா டிஎஸ்ஜி ரைனாக்ஸ் மட்டும் டாப் லெவல் வரும். இது பேசிக் ஹுடி ஜாக்கெட், நீங்கள் எவ்ரிடே வந்து ஜாலியாக நீங்கள் லோக்கலில் ஊருக்குள்ள போகிறக்கு, சும்மா ஹில்ஸில் சின்ன சின்ன ஊருக்குலாம் போகிறக்கு, இந்த மாதிரி ரைட்லாம் பண்ணுறப்ப இந்த அர்பன் ஹுடி போட்டுக்கலாம், 5000 வரும். இப்படி வந்து ஹுடியோட வந்துடும், உங்களுக்கு ஸ்வெட்ஷர்ட் மாதிரியே இருக்கும். மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா லெவல் 2 ஆர்மல் தான் வரும் மினிமமே. ஸோ ரைடிங் கேஸ் விட்டுட்டிங்கன்னா அடுத்து வந்து ரைடிங் ஜாக்கெட் விட்டுட்டிங்கன்னா பூட்ஸு, அதை விட்டிங்கன்னா நீ பேக்ஸு, இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டேங்க் பேக்ஸு. இதெல்லாம் ஒரு ஒரு மாடலி டேங்க் பேக்ஸ் இருக்குது, ஸ்மாலு கெப்பாசிட்டி, பிக் கெப்பாசிட்டி, 18 லிட்டர்ஸ், 20-25 லிட்டர்ஸ் எல்லாமே இருக்குது. டேங்க் பேக்ஸில் ஆக்ஸ்ஆர் இருக்குது, ரைனாக்ஸ் இருக்குது, பிபிஜி இருக்குது, கார்டியன் கியர்ஸ் மெயினாக பண்ணுறோம், அதெல்லாம் சார்ட் ஆஃப் கேட்டகரிஸும் இருக்குது. டேங்க் பேக்ஸ் விட்டிங்கன்னா அடுத்த கியர்ஸில் போனீங்கன்னா சேடில் பேக்ஸு, சேடில் பேக்ஸ் விட்டிங்கன்னா டாப் பாக்ஸு எல்லாமே வச்சுருக்கேன். டாப் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஷேடு, பிஎஸ்டிடிபி, இந்த மாதிரி 2 பிராண்ட் பண்ணுறேன். ஷேடில் வந்து 29-45 இருக்குது, 42 இருக்குது, இதில் 39 இருக்குது, அதை விட்டேன். இது பிஎஸ்டிபியில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 29, 32, 36, 42, இப்போ இவர் யூஸ் பண்ணுறது 42 லிட்டர்ஸு. ஸோ அந்த பிஎஸ்டிபியில் ஷேடு கீக்கில் எல்லாமே இருக்குது, 2 பிராண்டும் மெயினாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஹெல்மெட்ஸ் வந்து எம்டி, எஸ்எம்கே, ஸ்டக்ஸு, ஸ்டீல் போர்டு, வேகா, பில்மோல் ஏஜி மட்டும் இப்போ ஸ்டாக்கில் எல்லாம் ஸ்டூம் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் மெயின். இது இல்லாமல் A to Z எல்லா வண்டிக்கும் கிராஷ் கார்ட்ஸ் இருக்குது, எல்லா வண்டிக்குமே ரெகுலேட்டர் கார்ட்ஸ் இருக்குது, எல்லா வண்டிக்குமே ஃப்ரேம் ஸ்லைடர்ஸு. அப்புறம் பேசியிருந்தேன் கிராஷ் கார்டு, சேடில் ஸ்டே, டாப் ரேக்ஸு. மோஸ்ட்லி இப்போ எல்லாருமே டூரிங் போகணும் தான் மெயினாக வந்து கன்சல்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து இப்போ டூரிங் வந்து ரொம்ப இதாகிடுச்சு. யூடியூபர்ஸ் மத்தியில் எல்லாருமே மோட்டோ லாக் தான் பண்ணுறாங்க, மோட்டோ லாகவே எல்லாமே லாங் டூரிங் போகணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுக்கேற்ற எக்ஸசைஸ் எல்லாமே நமக்கு இருக்குது, ஜெரிகேன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து A to Z ஒரு பைக்கை வந்து பிளெயினாக கொண்டு வந்தீங்கன்னா என்ன சேஞ்ச் பண்ணணும், டூரிங் செட்டப் சேஞ்ச் பண்ணணுமோ, ரைசர், ஹேண்டில் பார் ரைசரு,
ஹேண்டில் பார் ரேசரு ஃபாக் லைட்ஸ் ஃபாக் லைட்ஸ் மெயினாக பார்த்தீங்கன்னா மேட் டாக் பண்ணுறோம் மேட் டாகில் எல்லா மாடல்ஸுமே நம்மகிட்ட இருக்குது டெல்டா அல்ஃபா ஸ்கவுட் ஸ்கவுட்எக்ஸ் எல்லாமே இருக்குது வாரண்டியோட வர மேட் டாக் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எஜ்ஜேஜ் பார்த்தீங்கன்னா 2000 ரூபாவில் இருக்குது அதுலேயும் 5000 வரைக்கும் ஸ்டாக் இருக்குது எஜ்ஜேஜில் வாரண்டி வராது பட் எஜ்ஜேஜி ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிராண்டு மேட் டாக் அடுத்து சொல்லிக்கிற பிராண்டு ஓகே பட் இதுக்கு ஈக்குவலான வாட்ச்ல இதில் இருக்குது 40 வாட்ச் 60 வாட்ச் எல்லாத்துலேயும் இந்த பிராண்ட்லேயே இருக்குது ஸோ இதில் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா இப்போது ப்ரோ எப்படிங்க எஜ்ஜேஜில் ஒன்று நீங்கள் கேட்டிங்க ஃபாக்லைட் வேணும்னா உங்களுக்கு ஆ கேட்டிருந்தேன் எஜ்ஜேஜில் வந்து இப்போ நல்ல ஒரு பவரான லைட்டு சொல்லணும்னா இதுதான் பவரான லைட்டு வித் வந்து டியூவல் கலர் வந்து ஒயிட்டும் எல்லோ வரும் இது என்ன ப்ரைஸ் வந்து இது நம்ம சேல் பண்ணுற ப்ரைஸ் தான் 3000 சேல் பண்ணிகிட்டு இருக்கோம் கிளாரா ரெண்டு கலர் ஆப்ஷனில் வரும் ஒரு பல்ப் வந்து 60 வாட்ச் கிட்ட வரும் பல்ப் ஆக்சுவலாக 60 வாட்ச் வரும் ஸோ மேட் டாக் ஈக்குவலான பிராண்ட் அப்படின்னு எஜ்ஜேஜி தான் இப்போதைக்கு நம்ம மார்க்கெட்லேயே போயிட்டு இருக்காது எல்லாரும் எஜ்ஜேஜி விட்டால் மேட் டாக் எஜ்ஜேஜி இதை யூஸ் பண்ணுவாங்க ஸோ இதில் ஏகப்பட்ட லைட்ஸ் இருக்குது இந்த மாதிரி ரவுண்ட் எக்ஸ் மாதிரி இல்லை சிங்கிள் லென்ஸு ட்ரிப்புள் லென்ஸு டபுள் லென்ஸு ஏகப்பட்ட லென்ஸ் இருக்குது இதில் இன்னும் நார்மல் வேஷன் நிறைய பேர் போட்டிருப்பாங்க குட்டி லைட்டாக குட்டிகிட்டு பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி அது வந்து மினி லைட்டு அதுவும் இருக்குது ஸோ இது இல்லாமல் நம்மகிட்ட அந்த ஏர் ஃபில்டர்ஸு சைலன்சரு எக்ஸாஸ்ட்டு புல்லட் தேவையான அக்சசரிஸு அதுக்கப்புறம் புல்லட் தேவையானது எல்லாமே இருக்குது இந்த எக்ஸாஸ்ட் ரோப்பு அதுவும் இல்லாமல் மெயினாக வந்து மோட்டோ லாகிங் தேவையான ஆக்ஷன் கேமராஸு இன்டர்காம்ஸ் ரைடிங் இன்டர்காம்ஸு இது எல்லாமே இருக்குது ஸோ இன்டர்காம்ஸே 4 டைப் வச்சுருக்கோம் ஆக்ஷன் கேமராவும் 4 டைப் வச்சுருக்கோம் ஈக்கன் ஃபேமஸாக தெரியும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஈக்கனை ஸோ மைக்கோட ஒரு லாக் பண்ணுற மாதிரி நம்மளாம் இப்படி லாக் பண்ணி பேசிட்டே போகிறோம்ல மைக்கோட அதுக்கு இந்த கேம் வந்து பேசிக்காக சொல்லலாம் 12,000 சொல்லு ஸோ இன்னும் வந்து ஏர் ஃபில்டர் சொல்லலாம் ஏர் ஃபில்டர் வந்து மெயினாக நிறைய பிராண்ட் நிறைய மாடல் வச்சுருக்கோம் லோக்கல்லேருந்து கேஎன் வரைக்கும் வச்சுருக்கோம் கேஎன் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நார்மலு பேசிக்காக 250, 350, 450 நிறைய பிராண்ட் இருக்குது ஹெச்பி எல்லா வண்டிக்குமே யூனிவர்சலாக போட்டுக்கலாம் அந்த எக்ஸாஸ்ட் போடாதவங்களுக்கு சவுண்டு வேணால் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிராண்டட் இருக்குது பிராண்டட் வந்து 3000 ரூபா சம்திங் இருக்கும் கேஎன் இந்த மாதிரி இருக்குது ஒரிஜினல் இதெல்லாம் வந்து லைஃப் டைம் வாரண்டியோட வரும் கேஎன் ஏர்ஃபில்டர் அப்புறம் மெயினாக மிரர்ஸு இந்த மாதிரி ஃபேன்சி மிரர்ஸ் இருக்குது அக்சரீஸ்க்கு வந்து எண்டே கிடையாது ஏகப்பட்ட அக்சரீஸ் இருக்குது அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா போபோவோட நம்ம மெயின் டீலர் அஃபிஷியல் டீலர் மெயினாக சப்போர்ட் பண்ணுறது வந்து எல்லா ரைடர்ஸும் ஃபஸ்ட்டு போபோ தான் யூஸ் பண்ணுவாங்க போபோலேயும் ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்குது இது வாரண்டியோட வரும் இது வந்து சார்ஜிங் கேபிளோட ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க ஒரு மாடல் கேபிள் ப்ரோன்னு சொல்லி இது 2300 வரும் இதே ஃபிக்ஸ் பண்ணி அப்புறம் இதே வந்து பிளெயின் ஹோல்டரு பிளெயின் மொபைல் ஹோல்டர் போபோ 1200 வரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு சார்ஜரோடையும் அதிலே இருக்குது ஏகப்பட்ட மாடல் இருக்குது அதில் இன்னொரு வாட்டர் ப்ரூஃப் உங்கள்கிட்ட இருக்கு இது வந்து வாட்டர் ப்ரூஃப் வரும் ஸோ ஃபோன் சுத்தமாக அடிப்படாது டச் இதில் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து 6.8 இன்ச் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஃபோனு ஃபுல்லி க்ளோஸ்டு ஸோ ஒன் ஆஃப் த லீடிங் ஒரு மொபைல் ஹோல்டர்ஸ்னால் போபோ தான் போபோ மாதிரியே நிறையா பிராண்ட்ஸ் வந்து இருக்குது நம்மக்கிட்டே இருக்குது பட் போபோ தான் லீடிங்காக இருக்குது இப்போ ஸோ வாரண்டியோட 1 இயருக்கு இதாக நல்லா சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் இமீடியட்டாக வந்து ஸ்பாட்லேயே சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் பில்லோட கொடுப்போம் பில்லு காமிச்சு நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு போய்க்கலாம் ஓகே இதெல்லாம் வந்து அக்சரீஸு காமிச்சிட்டேன் இந்த ஹெல்மெட் கொம்பு இந்த மாதிரி ஹானு இந்த மாதிரி சின்ன ஸ்டாப் மவுண்ட் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஹைவே ஃப்ளாஷஸ் எல்லா பைக்குக்கும் இருக்குது டேரெக்டாக ப்ளக் அண்ட் ப்ளே ஹைவே ஃப்ளாஷஸு அதுக்கப்புறம் இந்த டிஸ்காயில் கேப்ஸு ஸ்டாண்ட் போட்டேட் கீழே வண்டி உழுவுது குளிக்கலாம் இறங்குதுலாம் சொல்லிங்களா அது ஸ்டாண்ட் போட்டேட் பஸ்லாம் இருக்குது அதுக்கப்புறம் இந்த சின் மவுண்ட்ஸு இன்னும் மவுண்ட்ஸு அப்புறம் வந்து இன்னொன்று மெயினாக இப்போது எல்லோரும் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பேசிக்காக இன்டர்காம் இல்லாமல் ஒரு ஹெட்செட் மட்டும் ப்ளூத் நார்மலாக நீங்கள் ஃபோன் ஹெட்செட் யூஸ் பண்ணுறீங்களே அந்த ஹெட்செட் வந்து ஹெல்மெட்டுக்குள்ள போடுறது 1500 ரூபாலேருந்து 2000 வரைக்கும் இருக்குது நம்மகிட்ட 1500 இருக்குது அப்புறம் இது மாதிரி ஆக்ஷன் கேமரா மவுண்ட்ஸு ஆங்கிள் ரெக்கார்ட் பண்ணுறீங்களே மோட்டோ லாக் இருக்குமா அந்த மாதிரி ஆங்கிள் பார் ரெக்கார்டிங்கு இல்லை மிரர் மவுண்ட்டு அந்த மாதிரி நிறையா இருக்குது இதெல்லாம் வந்து ஹெல்மெட் ஸ்பாயில் ஃபேன்சி ஸ்பாயிலர்ஸு ரேடியேட்டர் காட்ஸு ஸ்பாயில் வந்து எல்லா ஹெல்மெட்டும் யூஸாக போட்டுக்கலாம் இந்த ஹெல்மெட் இல்லை எதுவும் ஹெல்மெட் ஸ்டிக்கர் ஓட்டிக்கலாம் எல்லாமே எல்லா ஹெல்மெட்டும் சின்ன 2000 ரூபாய்ல கூட ஓட்டிக்கலாம் அந்த மாதிரி ஸ்பாயிலர் வெறும் 135 ரூபா ஒரு 135 ரூபா வரும் அதுக்கப்புறம் ஸ்பைக்ஸு இந்த மாதிரிலாம் இருக்குது எக்ஸ்ட்ரா நிறைய ஆரான்ஸ் இருக்குது ஹெல்மெட்ஸுக்கு அப்புறம் லூப்ஸ் எல்லாம் இந்த சைடு இருக்குது செயின் லூப்ஸு புட்டோலின் பிராண்ட் பண்ணுறோம் புட்டோலினு மோட்டோ மேக்ஸ் பாலிஷு டேஷ்போர்ட் பாலிஷ் எல்லாமே இருக்குது ரோலான் செயின் லூப்ஸ் எல்லாமே இருக்குது நம்ம வந்து ஷெட்டு நம்ம கேரேஜ் நம்மளே பண்ணுறதுனால அதுக்கு தேவை அக்சைஸ் நம்மளுக்கு ஆயில் ஃபில்டர்ஸு ஏர் ஃபில்டர்ஸு எல்லா வண்டியோட ஃபில்டர்ஸு இப்போ சூபெக்ஸ் மெயினாக கேன் ஆயில் ஃபில்டர்ஸ் தான் வச்சுருக்கோம் ஸோ பிரேக் பேட்ச் வந்து இந்த பிராண்ட் மெயினாக நான் பண்ணுறோம் ஒரு 300 சிசி அந்த 200 சிசி மேலே இருந்தாலே மோஸ்ட்லி இந்த பிராண்ட் யூஸ் பண்ணுறாங்க இது வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் பிரேக் பேடு செராமிக் பிரேக் பேடு இது 1000 ரூபீஸ் வருது ஆக்சுவலாக இது வந்து பேபி 3 MT15 R3 அப்பாச்சி எல்லாத்துக்குமே இருக்குது ஆக்சுவலாக ஸோ இது இதோட இதோட பைட்டே வேறு லெவலில் இருக்கும் நார்மல் பிரேக் பேட் யூஸ் பண்ணி நல்லாவே டிஃபென்ஸ் தெரியும்
அப்புறம் லூப்ஸ் ரோலான் இருக்கு, மோட்டோல் இருக்கு, புட்டோலின் இருக்கு. புட்டோலின்ல இந்த லூப் ட்ரை பண்ணி பாருங்க. செயின் பேக்ஸும் வந்துருக்கும் பாருங்க, செயின் லூப் ஓட. நீங்கள் லாங்கு அட்வென்ச்சர் இல்லை ரொம்ப மலையில் ரொம்ப சகதியில் ஓட்டினீங்கன்னா இந்த செயின் பேக்ஸ் இருக்குல்ல, பேக்ஸ் ட்ரீட்மெண்ட் இது வந்து செயின் வந்து பேக்ஸ் மாதிரி இந்த வெள்ளாவளியாக வந்து உட்காந்துருக்கும் ஃபுல்லாக சுத்தமாக தயாரி. 700 கிலோமீட்டருக்கு வந்து 700 கிலோமீட்டர்ஸ் வந்து தாராளமாக இது வந்து லைஃப் தரும். ஸோ மற்ற லூப்புக்காவது இது ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்குது. புட்டோலியம் வந்து சூப்பெக்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணுவாங்க, டைகர் ட்ரையம்ஃபு ஹிமாலயனுக்குலாம் யூஸ் பண்ணுறாங்க, அதாவது ஆஃப் ரோடு பண்ணுறாங்க, அதுக்கு வந்து இந்த பேக்ஸ் வந்து நல்லா யூஸ் ஆகும். மோட்டில் எடுத்துட்டு இது யூஸ் பண்ணலாம், இது டாப் லெவல் சொல்லலாம். ஸோ க்ளவுஸு மெயினாக க்ளவுஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கிலோமீட்டரு டிஎஸ்ஜி பிபிஜி ஷீல்டு எல்லாத்தையும் க்ளவுஸ் இருக்குது. ஃபுல் கான்ட்ரி க்ளவுஸு பிபிஜியில் இருக்குது, கிலோமீட்டரு நைன் ஆக்ஸு எல்லாத்துலேயுமே ஸ்மாலும் இருக்குது, பிக் சைஸும் இருக்குது, செமி கான்ட்ரி ஃபுல் கான்ட்ரி இருக்குது. ஓகே ப்ரோ, நான் சொல்லிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபிக்ஸிங் பண்ணுற இடத்த காமிக்கிறேன், வண்டி சர்வீஸ் பண்ணுறது காமிக்கிறேன்.